அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் எந்தவித முறைகேடும் ஏற்பட்டு விடாத வண்ணம் முதன்மை கல்வி அலுவலர்கள் அதனை கவனமாக கண்காணித்திட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படுத்த வேண்டிய வழிமுறை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஆணையரும் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அதில் புதிதாக திறக்கப்படும் எந்தவொரு பள்ளிக்கும் அங்கீகாரத்தை வழங்கக்கூடாது என்றும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளில் அங்கீகாரத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் எந்தவித முறைகேடும் ஏற்பட்டு விடாத வண்ணம் முதன்மை கல்வி அலுவலர்கள் அதனை கவனமாக கண்காணித்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆசிரியர் தேர்வு வாரியம் பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்களின் விவரங்களை சரிபார்த்து ஜூன் மாதத்திற்கும் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்கள் எழுந்தால் தாமதிக்காமல் விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கையை எடுத்திட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.